2.12 ले क्वेश्चन नंबर 7 प्रूव दैट log of 2 plus 16 into log of 16 by 15 plus 12 into log of 25 by 24 plus 7 into log of 81 by 80 equal to 1. So, in the values வந்து நம்ம find out பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 1 க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும். So, நம்ம வந்து இப்ப ப்ரூவ் பண்ணலாம். So, என்ன பண்ண போறோம் அப்படினு பாருங்க. இது வந்து LHS ஓகேங்களா LHS equal to log 2 அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Plus இந்த 16 வந்து இந்த இதோட பவருக்கு கொண்டு போலாம். என்ன பண்ண போறோம்னு பாருங்க. Log of 16 by 15 இந்த பவரை வந்து என்ன பண்ண போறோம்? இங்க இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அப்பதான் அது ஃப்ரண்ட்ல வந்திருக்கும். இந்த 16 plus இந்த 12 லையும் என்ன பண்ணலாம்? பவருக்கு கொண்டு போலாம். Log of 25 by 24 power 12 அப்படிን கிடைக்கும். Plus இந்த 7 ஐயும் இந்த பவருக்கு கொண்டு போலாம். Log of 81 by 80 power வந்துட்டு 7. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நாம என்ன பண்ண போறோனா இந்த இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா 16 by 15 25 by 24 81 by 80 சோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம். அதாவது எப்படினா 16 ஐ வந்துட்டு நாம எப்படி ரைட் பண்ணலாம்னு பாருங்க. 16 2 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணனா 8 2s are 16 2 4s are 8 2 2s are 4 அப்ப 16 2 power 4 அப்படி நம்ம ரைட் பண்ணலாம். அதே மாதிரி 15 15 வந்துட்டு 3 ஆல ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். 3 5s are 15 அப்போ நம்ம 15 என்னன்ற பண்ணலாம் 3 into 5 அப்படி நம்ம ரைட் பண்ணலாம். 15 வந்து 3 into 5 16 வந்து 2 power 4 அடுத்து 25 எப்படி ரைட் பண்ணலாம்னா 5 into 5 சோ அப்ப 25 வந்துட்டு நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் 5 ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். 25 வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 25 நெக்ஸ்ட் 24 இருக்கு. சோ 24 எப்படி ரைட் பண்ணலாம்? 2 ஆல 12 2s ஆர் 2 12s ஆர் 24 தென் 2 6 ஆர் 12 தென் 2 3s ஆர் 6. இப்போ 24 எப்படி ரைட் பண்ணலாம்னா 2 கியூப் இன்டு 3 24 2 கியூப் இன்டு 3 அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து 81 இருக்கு. சோ 81 வந்துட்டு 3 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நம்ம 3 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா 8 ல வந்து எத்தனை 3s இருக்கும்? 2 3s இருக்கும் 6. அடுத்து 21 அப்போ 7 3s are வந்து 21 அப்படினு கிடைக்கும். சோ 27 இருக்கு. சோ 3 9s are 27 தென் 3 3s are 9 அப்ப 81 வந்து பாத்தீங்கன்னா 3 power 4 அப்படினு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 81 வந்து 3 power 4 அப்படினு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து 80 இருக்கு. சோ 80 யும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும். 2 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணனும். 40 2s are 80 20 2s are 40 2 10s are 20 2 5s are 10. So, அப்ப 80 வந்து பாத்தீங்கன்னா 2 power 4 into 5 power 1 இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். So, next stepல இதெல்லாத்தையுமே எப்படி ரைட் பண்ண போறோம் அப்படினு பாருங்க. log 2 plus log 16 வந்து நம்ம என்ன ரைட் பண்ணலாம்? 2 power 4 15 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 3 into 5 ஓகேங்களா. பவர் என்ன இருக்கு இங்க 16 இருக்கு ஓகேங்களா. பிளஸ் log 25 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 5 ஸ்கொயர். சோ 5 ஸ்கொயர். 24 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 2 கியூப் into 3 அப்படி நம்ம ரைட் பண்ணலாம். பவர் என்ன இருக்கு பாருங்க 12 பிளஸ் log 81 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 3 பவர் 4 டிவைட் பை 80 எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 பவர் 4 இன்டு 5 அப்படின்னு ரைட் பண்ணலாம். இதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 16 வந்துட்டு உள்ளார நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த பவரை ஓகேங்களா. ஸோ log of 2 பிளஸ் log of 2 இன்டு 4 இன்டு 16 4 இன்டு 16 வந்து பார்த்தீங்கன்னா 16 4 ஜார் வந்து 64 அப்படின்னு கிடைக்கும். 16 4 ஜார் எவ்வளோ? 64 டிவைட் பை 3 பவர் 16 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு 5 பவர் 16. இப்போ பவரை வந்துட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணியாச்சு? மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா. உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் லாக் ஆஃப் 5 2 12 சார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. 2 12 சார் எவ்வளோ? 24 டிவைட் பை 2 இன்ட்டு 3 12 சார் எவ்வளோ வரும்? 36 இன்ட்டு 3 இங்கே வந்து பவர் 1 இருக்கிறதா அது 1 12 சார் என்ன வரும்? 12 தான் வரும் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் லாக் ஆஃப் 3 4 7s are வந்து 28 அப்படினு வரும். then 2 into 2 ஓட பவர் 4 இருக்கு. so 4 7s are 28 அப்படினு கிடைக்கும். 5 பவர் 7 ஓகேங்களா. 5 பவர் 7 அப்படினு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம என்ன செய்ய போறோம் அப்படினா இதில இருந்து log காமனா வெளியில எடுக்க போறோம். so log காமனா வெளிய எடுக்கறோம்னா நமக்கு வந்து தெரியும் product rule. product rule னா எப்படி log of
xy to the base a அப்படினு சொன்னா log of x to the base a log of y to the base a இந்த மாதிரி பிரிப்போம் அதாவது இந்த மாதிரி அடிஷன்ல இருந்தா log காமனா வெளிய எடுக்கறோனா இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணனும் இப்போ இப்படி நம்ம பண்ண போறோம் அடிஷன்ல இருக்கறத இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல ரைட் பண்ண போறோம் அப்ப log காமனா வெளிய எடுக்கறோனா இந்த நம்பர்ஸ் எப்படி எழுதணும் மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும் அப்ப 2 ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்னது 2 பவர் 64 டிவைட் பை 3 பவர் 16 5 பவர் 16 அப்படிங்கிருக்கு இன்டு ஏனா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல மாறும் ஏனா இங்க எப்படி இருக்கு நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல 5 பவர் 24 2 பவர் 36 இன்டு 3 பவர் 12 இன்டு 3 பவர் 28 டிவைட் பை 2 பவர் 28 இன்டு 5 பவர் 7 சோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இப்போ டோட்டலா 2 ஓட பவர் எவ்வளவு இருக்கு அப்படி நாம இப்போ இந்த பவர்ஸ் எல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல தான் என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம் சோ நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம் சோ இந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் 2 ஓட பவர்ஸ் வந்து இங்க 1 இருக்குறதா மீனிங் அப்ப 2 பவர் 65 அப்படினு இருக்கும் 3 ஓட பவர் வந்து பாத்தீங்கன்னா 28 5 ஓட பவர் வந்து 24 டினாமினேட்டர்ல அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிரலாம் 2 பவர் 36 இருக்கு 2 பவர் 28 இருக்கு அப்ப 2 பவர் 64 ரெண்டே பவர்ஸ் ஆட் பண்ணா 36 + 28 வந்து 64 சோ 2 பவர் 64 இன்டு அடுத்து 3 ஓட பவர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் இங்க 3 பவர் 16 இருக்கு இங்க 3 பவர் 12 இருக்கு அப்ப 3 பவர் 28 அப்படினு கிடைக்கும் 16 + 12 வந்து 28 இன்டு 5 ஓட பவர் வந்து அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம் 5 பவர் 16 + 7 16 + 7 எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 23 அப்படினு கிடைக்கும் சோ 23 ஓகேங்களா சோ இப்போ நம்ம இந்த பவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க 3 பவர் 28 3 பவர் 28 கேன்சல் ஆயிடும் இதுல 2 பவர் 65 இருக்கு 2 பவர் 64 இருக்கு அப்ப 64 கேன்சல் ஆயிச்சா ஒரு 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும் அதே மாதிரி 5 பவர் 23 இருக்கு இங்க 5 பவர் 24 இருக்கு சோ அப்ப இங்க ஒரு 5 மட்டும் ரிமைனிங் நிக்கும் சோ அப்ப என்ன கிடைக்கும்னா log of 2 into 5 அப்படினு கிடைக்கும் தட் மீன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா log of 10 ஓகேங்களா இப்போதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த மாதிரி காமனா வந்து லாக்ஸ் கொடுத்துட்டாங்கனா அதோட பேஸ் வந்து 10 இருக்கறதா மீனிங் அப்படினு பார்த்தோம் சோ அப்ப இங்க பேஸ்ல என்ன இருக்கறதா அர்த்தம் 10 சோ அப்ப log of 10 க்கு வந்து இங்க 10 நம்பர் வந்து 10 இருக்கு பேஸ் வந்து 10 இருக்கு அப்ப 10 ஓட எந்த பவருக்கு 10 கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 10 பவர் 1 க்கு தான் 10 கிடைக்கும் ஏன்னா 10 பவர் 1 தான் 10 சோ அப்ப இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ஓகே இதோட வேல்யூ என்னது 1 ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான் log of a to the base a னு சொன்னா அதோட வேல்யூ 1 அப்படினு பாத்துறோம் அப்ப இங்க பேஸும் நம்பரும் ஈக்குவல் னு சொன்னா அதோட வேல்யூ 1 நம்ம வந்து இதோட வேல்யூ 1 னு தான் ஷோ பண்ண சொல்லிருக்காங்க சோ நம்ம ஷோ பண்ணியாச்சு ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்